ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறது ஐடிஐ பேங்கோட பங்குகளை எல்ஐசி வாங்க போறாங்க அப்படிங்கறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ அந்த விதத்தில் இப்போ மறுபடியும் அடுத்த கட்டமாக ஐடிபிஐ பேங்க்குக்கு ஐடிபிஐ பேங்குகளோட பங்குகளை வாங்குறதுக்கு எல்ஐசிக்கு அனுமதி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸா இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்குன்னு நான் நம்புறேன் சோ லைக் பண்ணுங்க கூடவே உங்க ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ரைட் கம்பெனி தேடுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்க ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணீங்கன்னா நியர்பை பிரான்ச் உங்களுக்கு கால் வரும் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் ப்ரோக்கரேஜ் லிவரேஜ் சாஃப்ட்வேர் செக் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சோ ஐடிபிஐ பேங்கோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு பாத்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் வருடம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டுச்சு இந்த ஐடிபிஐ பேங்க் வந்து தொழில் வளர்ச்சிக்காக இந்திய அரசு ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க சோ மும்பைய தலையிட தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இவ்வங்கி இந்திய தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த கடன்கள் மற்றும் இதர நிதி வசதிகளை வழங்குவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டில் பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தின் மூலம் நிறுவப்பட்டதான் இந்தியாவின் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட வங்கியா இருந்தாலும் இது சாதாரண வணிக வங்கிகளை போலவும் செயல்படுது ஐடிபிஐ வங்கி வந்து இந்தியாவில் ஆயிரத்தி ஐநூத்தி பதிமூணு கிளைகளும் துபாயில் ஒரு வெளிநாட்டு கிளை அப்புறம் சிங்கப்பூர் மற்றும் பெய்ஜிங்கில் இரண்டு வெளிநாட்டு மையங்கள் உட்பட ஆயிரத்தி பதிமூணு மையங்கள் மற்றும் இரண்டாயிரத்தி எழுநூத்தி பதிமூணு ஏடிஎம்களுடன் உலக அளவில் பத்தாவது இடத்தில் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க தேசியமயமாக்கப்பட்ட இந்திய அரசுக்கு சொந்தமான இருபத்தி ஆறு வணிக வங்கிகளுள் இதுவும் இது வந்து இந்த பேங்கோட தற்சமயம் பிரைஸ் ஐம்பத்தி பைசா ஒருசன்ட் பிப்டி டூ வீக் ஹை அப்படின்னு ஒரு போது ஐம்பது பைசா மார்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல போயிருக்கு பிப்டி டூ வீக் லோ வந்து நாற்பத்தி ஏழு ரூபா இந்த பேங்கோட இந்த ஸ்டாக்கோட ஸ்டாக் வேல்யூ பத்து ரூபாய் இருக்கு டெக்னிக்கல் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தோம்னா இந்த பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலேருந்து ரொம்ப டாப் மூவ் அப்படிலாம் சொல்ல முடியாது ரொம்ப வாலட்டலிட்டியாக இருக்குன்னே சொல்லலாம் ஸோ நவம் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தில் ஐடிபிஐ பேங்கோட ஸ்டாக்கு லைஃப் டைம் ஹையாக இரநூத்தி ரெண்டு ரூபா டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாலட்டலிட்டியில் கீழே இறங்கி ஐம்பத்தி ஒம்போது ரூபாயில் இருக்குது ஸோ இந்த பேங்க்குக்கு நிறைய கடன் பிரச்சனை அதாவது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிதி நெருக்கடியில் இருக்கும் ஐடிபிஐ பேங்கோட பங்குகளை வாங்க நாட்டின் மிக பெரிய காப்பீட்டு நிறுவனமான எல்ஐசி வந்து முடிவெடுத்துள்ள நிலையில் இதற்கான அனுமதியை காம்படிஷன் கமிஷன் அமைப்பிடம் பெற வேண்டும் ஸோ எல்ஐசியின் முடிவை ஆலோசனை செய்த இவ்வமைப்பு ஐடிபிஐ வங்கியின் ஐம்பத்தி ஒரு சதவிகித பங்குகள் வரையில் எல்ஐசி கைப்பற்றலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த பங்கு கைப்பற்றல் மூலம் எல்ஐசி நிறுவனம் ஐடிபிஐ வங்கியின் வாயிலாக நேரடி வங்கி சேவைகளை மக்களுக்கு வழங்கும் நிலையை அடையும் ஸோ இதனால் எல்ஐசியோட வர்த்தகமும் முன்னேறும் கூடவே ஐடிபிஐ பேங்கோட வர்த்தகமும் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஜூன் தேர்ட்டியத்தை அன்னைக்கே ஆல்ரெடி ஐஆர்டியேட்டருந்து இவங்க அப்ரூவல் வாங்கியிருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட எல்ஐசியில் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு கோடிக்கு மேலே பாலிசி ஹோல்டர்ஸ் இருக்காங்க ஸோ ஐடிபிஐ பேங்க் எல்ஐசியோ மே ஒரு ஒன்றா இணையும் போது எல்ஐசி இருக்கிற கஸ்டமர்ஸோட டிரான்சாக்ஷனை ஐடிபிஐ மூலமாக நடத்தலாம் ஆல்ரெடி எல்ஐசியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ண நிறைய பேருக்கு இவங்க ஐடிபிஐ பேங்கோடு சேர்ந்து மியூச்சுவல் ஃபண்டை பற்றி இன்னும் எஸ்ஐபி பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு இவங்க அவங்க வேலிட் அடட் சர்வீஸ் கொடுக்கும் போது எல்ஐசி பிளஸ் ஐடிபிஐயோட வர்த்தகம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சு அந்த ஸ்டாக் ப்ராஃபிட்டபிளாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஐடிபிஐயோட ஒரு பங்கை அறுபத்தி ஒரு எழுபத்தி மூணு ரூபாய் விலையில் வருகிற டிசம்பர் மூன்றாம் தேதி முதல் கைப்பற்ற உள்ளது எல்ஐசி ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கூடவே இந்த வீடியோ பத்தின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிக முக்கியமானது இதே மாதிரி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் ஐடிபிஐ எல்ஐசியை பத்தி தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸையும் கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயனுள்ள தகவலா இருக்கும் இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சரணியா இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் தமிழ் ட்ரேடர் ஓன் சேனல்ல வர அடுத்தடுத்த வீடியோஸை நீங்க பார்க்க முடியும் Thank you. Have a great day.